ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில போட்டிருந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை உடைச்சது யாரு? 2022 உடைச்சிட்டாங்களே, இப்ப என்ன புதுக்கதை அப்படின்னு கேட்டா, உண்மையான ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. இது தொடர்பாக 6 பேர் பதுங்கி இருக்கிறது எங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேச போறோம். இதெல்லாத்தையும் கடந்து ரஷ்ய வீரர்கள் முழுக்க முழுக்க உக்ரைன்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம், வெள்ளை கொடியும் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல், கத்தாருக்கும் ரஷ்யா உக்ரைன் ஒன்றா உக்காந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க 2022 ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வரப்போகுது. ரஷ்ய உக்ரைன் போர் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு குர்ஸ்க் ஏரியாவில், வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஜெர்மனி தன்னோட பொருட்செலவில் ரஷ்யாட்ட இருந்து கேஸ் பைப்லைன் வழியாக எரிவாயுகளை அனுப்பக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப பெரிய அளவிலான ஒரு திட்டம், நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் 1, நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் 2. இந்த ரெண்டு திட்டங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான எரிவாயு நிரப்பக்கூடிய வேலைகள் எல்லாமே இதில் வழியாக தான் நடந்தது. இது ரிலேட்டடாக டக்கர் கால்சன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர்கிட்ட, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர்கிட்ட டைரக்டாக ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணியிருந்தார் ரஷ்ய அதிபர் புட்டின். கிருமியாவை நாங்கள் கைப்பற்றியது எங்களுடைய உரிமை, 2016 கிருமியா எங்களுடைய நிலப்பகுதி, அதை உக்ரைனுக்கு விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுல ஆரம்பித்து நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை உடைச்சது யார் அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் டக்கர் கால்சன்ட்ட கொடுத்து, உண்மையான பத்திரிகையாளராக இருந்தால் இதை நீ வெளியிட்டு பாரு அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டின் டக்கர் கால்சனுக்கு விடுக்கப்பட்ட சவால். வாஷிங்டன் போஸ்ட் அதை கையில் வாங்கினாங்க. அதற்கு பிறகு WSJ சொல்லப்படக்கூடிய அந்த பத்திரிகை வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையும் சரி, அதனைத் தொடர்ந்து சில இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்கிட்ட கிடச்சிருக்கக்கூடிய பேப்பர் அடிப்படையிலையும் இப்போது ஒரு 6 பேருடைய லிஸ்ட்டு ஒன்று வெளியாயிருக்கு. இந்த 6 பேருமே ஒரு சிறிய ரக போட்டில் போய் அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்பை வந்து உடைச்சிருக்காங்க, வெடிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. இந்த 6 பேருடைய பேர் வந்து ஜெர்மனிக்கும் இப்போ போயிருக்கு, ரஷ்யாவுக்கும் போயிருக்கு. இவங்க யார் அப்படிங்கிறத விசாரித்து பார்க்கும்போது அவங்க எல்லாமே உக்ரைன் குடியேற்றத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உக்ரைன் குடியிருப்பு வாசிகள் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகுது. இப்போ இந்த 6 பேரை கைது பண்ணுறதுக்கு ஜெர்மன் அரசு கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்கு. உடனே இவ்வளோ பெரிய பைப்லைனை அடித்து உடைச்சிட்டாங்களே, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு ரஷ்யா கிட்ட கேட்டப்போ, இதுக்கு பின்னாடி அமெரிக்கா தான் இருக்குது, அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேரில் தான் உக்ரைனுக்கு இந்த தைரியம் வரும், இல்லாட்டி உக்ரைனால் இதை தனிப்பட்ட முறையில் செய்வதற்கான தைரியம் உக்ரைனுக்கு கிடையாது. ஸோ போரை தூண்டிவிடக்கூடிய வேலையை செய்திருக்கக்கூடிய அமெரிக்கா தான் இதில் குற்றவாளி அப்படின்னு ரஷ்ய தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. ஜெர்மன் சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எங்களுடைய பெரிய இழப்புங்கிறது இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன், அதுக்கு உக்ரைன் நிச்சயமாக விலை கொடுத்தே ஆக வேண்டும், இந்த 6 பேரையும் கைது பண்ணாமல் விடமாட்டோம் அப்படின்னு ஜெர்மன் கொக்கரிச்சுது. இது எல்லாமே இப்போது இந்த லாஸ்ட் 24 வந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். உடனே அந்த 6 பேர் எங்கே போய் சரண்டர் ஆகிறாங்க அப்படின்னா, போலந்து நாட்டில் போய் சரண் அடைகிறாங்க. இந்த போலந்து நாடு அப்படிங்கிறத இடத்துல போய் டைரக்டாக ஜெர்மன் கால் வச்சு அவங்கள கைது பண்ணுறதுக்கான அதிகாரங்கிறது அவங்களுக்கு கிடையாது. போலந்து அரசு அவங்கள கைது பண்ணுமான்னு கேட்டால் அமெரிக்கா சொல்லி தான் அந்த நாட்டுக்கே அந்த 6 பேரும் போயிருக்காங்க. ஸோ அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அமெரிக்காவினுடையது. போலந்து அரசுக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இப்போதைக்கு அவங்கள பாதுகாப்பாக வச்சிரு அப்படின்னு சொல்லி அனுமதியும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனில் கடைசியாக நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. 2 நாடுகளுமே பழிவாங்க தொடிக்குது. ஆனால் ஜெர்மன் முழுக்க முழுக்க யூரோப்பியன் யூனியனில் அங்கே வகிக்கக்கூடிய நாடுகளாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் சத்தமே இல்லாமல் தான் அமெரிக்காவுக்கு எதிரான வார்த்தைகளை பதிவு செய்யாமல் 6 பேரை கைது செய்தே தீருவோங்கிற வார்த்தையோடு முடிச்சுக்கிட்டாங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய பயங்கரமான போர் அப்படின்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க உக்ரைன் தனது ஆதிக்கத்தை இந்த இடத்துல செலுத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 62 கிராமங்கள் அல்ல, 82 கிராமங்கள். கடைசியாக நான் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இந்த வீடியோவை எடுக்கிற வரைக்கும் கைப்பற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய எண்ணிக்கை 82. நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க, அப்போது உக்ரைன் எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்குள்ளே ஊடுருவி இருக்கு.
சரியாக சொல்ல போகும்போது 35 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள ரஷ்யாவுக்குள்ள காலாடிகள் எடுத்து வச்சிருக்காங்க உக்ரைனிய வீரர்கள். அது மட்டுமல்ல, ரஷ்யாவும் சும்மா இல்லை, அவங்களும் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. எப்படின்னா, அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தான் இங்கே அதிக அளவில் பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, அமெரிக்கா தயாரித்த பேட்ரியாட் வான் பாதுகாப்பு, எப்படி அயன்டோம் இருக்குமோ அதே மாதிரியான அந்த வான் பாதுகாப்பு, 2 பேட்டரி அதோடு சேர்த்து ஒரு ஜெர்மன் ஐரிஷ் டி அந்த ஏவுகணைகளையும் ரஷ்யா தாக்கி அளித்ததாக ரஷ்யா சைடில் இருந்து ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. அப்போது உக்ரைனுக்கு உதவி செஞ்சிருக்கிறது யார்? ஜெர்மனி அண்டு அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள். இதெல்லாம் தாண்டி ஃப்ரான்ஸும் யூகேவும் உதவி செய்யலையா? அவங்களுடைய ஆயுதங்கள் பயன்பாட்டில் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த வீடியோவோட கடைசியில் நான் பதில் சொல்கிறேன். க்ளூஸ்கோவா அப்படிங்கிற மாவட்டத்தில் அமெரிக்காவினுடைய ஹிமாஸ் ஆயுதங்களை பயன்படுத்தி டோட்டலாக பிரிட்ஜு 2 உடைச்சிருக்காங்க. இதன் வழியாகத்தான் ரஷ்யாவை சேர்ந்த வீரர்கள் உள்ளுக்குள்ளே வர்றதும் அவங்களுடைய ஆயுதங்களை உக்ரைன் மீது செலுத்தி தாக்குதல் நடத்தக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ பாதையை உடைக்கக்கூடிய வேலையை உக்ரைன் வீரர்கள் செஞ்சுருக்காங்க. 2 பிரிட்ஜு இது வரைக்கும் கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு. ஸோ முழுக்க முழுக்க உக்ரைன் வீரர்கள் ரஷ்யாவை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்ட மாதிரியான ஃபீல் இந்த 2 இன்சிடெண்ட்டை பொறுத்தளவில் அமைஞ்சிருக்கு. ஜபாரிஸ்ஜியா அணுமின் நிலையம், அதோடு சேர்த்து குஷ்கில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இந்த செய்தி வெளியானது எப்படி அப்படின்னா, ரஷ்யா சொல்கிறாங்க டர்ட்டி பாம் அப்படிங்கிறாங்க, அழுக்கு வெடிகுண்டுகளை பயன்படுத்தி உக்ரைன் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ரஷ்யா வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. ரொம்ப பெரிய அளவில் ரஷ்யா ரியாக்ட் பண்ணலை அப்படின்னாலும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. புட்டின் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவரால் எதுவும் செய்ய முடியலை, நிர்கதியாக நிற்கிறார் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய உண்மையாக இருக்குது. பெல்கொராட் அப்படிங்கிற இடத்துல ஒட்டுமொத்த ரஷ்யாவினுடைய படைகளும் அங்கே குவிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அதை தாண்டி உக்ரைனால் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல வச்சு பிளாக் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் ரஷ்யா செஞ்சுருக்காங்க. ரஷ்யாவினுடைய நிலப்பரப்புங்கிறது ரொம்ப பெருசு. இப்போது சென்னையை நோக்கி நம்ம வரக்கூடியவங்க சென்னைக்கு உள்ளே வர்றதுக்கு நமக்கு மிக முக்கியமாக டிராஃபிக் ஏற்படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வண்டலூர் பிரிட்ஜு. இப்போயும் இங்கே பிரிட்ஜு கட்டிட்டாங்க, ஆனால் ஒரு பீரியடில் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையை நோக்கி வரும்போது அந்த வண்டலூர் பிரிட்ஜு பெருங்குளத்தூர் ஏரியாவில் டிராஃபிக் ஏற்படும். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல டிராஃபிக் ஏற்படுவதற்கான இயற்கையான வழி இருக்கான்னு கேட்டால், அந்த ரோடு நல்ல பெரிய ரோடு தான், பட் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அங்கே டம்ப் ஆகும்போது அந்த இடம் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ எவ்வளோ பெரிய பஸ்ஸாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நின்றே ஆகணும். அதே மாதிரியான ஒரு குறுகிய பகுதி தான் இந்த பெல்கோ ரோடு அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல வச்சு உக்ரைனுடைய வீரர்கள் எல்லாத்தையும் சமாதி கட்டணுங்கிறது தான் ரஷ்யாவினுடைய எதிர்பார்ப்பு. பட் உக்ரைன் வீரர்கள் மொத்தமாக இங்கே குவிவதற்கான வாய்ப்புங்கிறது 100% தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்ம வரைக்கும் இந்த ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா, உக்ரைன் வீரர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமலாக இருக்கும். ஸோ மாற்று பிளான் அவங்க நேராக வகுத்திருப்பாங்க, ரஷ்யாவினுடைய கனவுங்கிறது தகர்ந்திருக்கும். சுத்சா அப்படிங்கிற கிராமம், இந்த கிராமத்துலையும் ஒட்டுமொத்த உக்ரைனிய வீரர்களையும் தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையை ரஷ்யா செய்ய முயற்சிச்சு, ஆனால் அதுலேயும் தோற்று போச்சு. இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யாவை சேர்ந்த வீரர்கள் உக்ரைன் இராணுவம் வந்து ஹெலிகாப்டரில் வந்து SU-12 உள்ளிட்ட அந்த விமானம் தாங்கிய ஆயுதங்களோடு வரும்போது வெள்ளை கொடியை தரையிலிருந்து காமிக்கிறாங்க. அந்த காட்சிகளை நான் நேரடியாகவே பார்த்தேன் ட்விட்டரில். அந்த காட்சிகள் வந்து முழுக்க முழுக்க ரஷ்ய வீரர்கள் எல்லாருமே கீழேருந்து வெள்ளைக்கொடியை காட்டக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. உக்ரைன் ரஷ்ய வீரர்களை தாக்கலை, அவங்கள சிறைபிடிச்சிது. 100க்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் சிறைபிடிச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யா உடனடியாக கத்தாரை தொடர்பு கொள்ளுது. கத்தாருடைய எமிரை தொடர்பு கொண்டு, நீ இப்போதைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் பஞ்சாயத்து, ஈரான் இஸ்ரேல் பஞ்சாயத்தை பார்க்குறத விட இந்த பஞ்சாயத்தை மெயினாக எடுத்துக்கோ, இங்கே பெரிய அளவிலான வார் நடந்துக்கிட்டு இருக்கு, சீஸ் ஃபயர் ரிலேட்டடாக நான் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன், முதலாளி அமெரிக்கா கிட்டே போய் சொல்லிட்டு வா, நாங்கள் ரெடி தான் அப்படிங்கிறதையும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. கத்தார் உடனே அமெரிக்காவுக்கு ஃபோன் போட்டு கேட்டு 22ஆம் தேதி சீஸ் ஃபயருக்கான ஒரு பார்ஷியல் டீல் ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் கத்தார் சைடில் இருந்து ரஷ்யாவுக்கு தகவல் கொடுத்துருக்குதா ரஷ்ய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்ட வண்ணமாக இருக்கிறது.
ரஷ்யா அவ்வளோ சீக்கிரத்தில் அடிபணிஞ்சிருமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயும் இருந்தது. வடகொரியா துணையாக வந்திருக்குமே, இன்ன வரைக்கும் வடகொரியா ஏன் உள்ளுக்குள்ளே என்றாகலை அப்படின்னு அவங்க சைடில் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது, வடகொரியாவினுடைய எல்லையில் தயார் நிலையில் 250 பாலஸ்டிக் மிசைல் ரஷ்யாவுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காரு கிம். பட் ரஷ்யா இதை பயன்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. காரணம் என்னென்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் கிட்டத்தட்ட குர்ஸ்க் ரீஜியன்லேருந்து மட்டும் 121,000 பேர் வெளியேற்றியிருக்காங்க பாதுகாப்பான இடத்துக்கு. அது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான ரஷ்யர்கள் இந்த போரில் இறந்தும் போயிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் தொடர்ச்சியாக போரை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை மக்களை காப்பாற்றிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவர் ஈடுபட போகிறாரா அப்படிங்கிற கேள்விகளோடு தான் நின்றுக்கிட்டு இருக்கு. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, யூகே கிரேட் பிரிட்டன் சொல்லப்படக்கூடிய நம்மை ஆண்ட அந்த பிரிட்டன் இங்கிலாந்து கண்ட்ரியினுடைய ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்த வேணாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க உக்ரைனுக்கு. எதனால் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. தொடர்ச்சியாக ஒருத்தனை குற்றவாளி அப்படின்னு சொல்லும்போது மீதி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதற்கான வாய்ப்பை யூகேக்கு கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய பிளான் அமெரிக்கா கிட்டே இருக்குது. ஸோ அமெரிக்கா சைடில் இருந்து ஒரு குரலோ வீட்டோ அதிகாரமோ சாதகமாக பதிவு செய்வதற்கு யூகேவை தயார் நிலையில் வைத்திருக்கிறது அமெரிக்கா. இது நான் புரிஞ்சுக்கிட்டது. பட் ஏன் யூகேவை இவனுடைய ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு உக்ரைனை பார்த்து அமெரிக்கா சொன்னிச்சு அப்படிங்கிறது மில்லியன் டாலர் குவெஸ்டின் தான். இவ்வளோ டார்ச்சர் பண்ணக்கூடிய யூரோப்பியன் யூனியனுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் எதுக்காக ரஷ்யா வந்து தனது எரிவாயு குழாய்கள் மூலியமாக கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கச்சா எண்ணெய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். காரணம் வணிகம், காசு. ஒரு மாதத்துக்கு 1 பில்லியன் யூரோ ரஷ்யாவுக்கு கிடைக்கிது இந்த எரிவாயுவை அனுப்புறதுனால மட்டுமே. அதனால் இவ்வளவு பெரிய லாபத்தை இழக்கிறதுக்கு ரஷ்யா சம்மதம் தெரிவிக்காது. இந்த நார்த் ஸ்ட்ரீம் பஞ்சாயத்தில் கூட ரஷ்யா பெரிய அளவில் வந்து கண்டுக்கவே இல்லை. அது பிரச்சனை ஜெர்மனியோடது. பைப்லைன் போட்டு அதுக்கான பொருட்செலவு பண்ணதெல்லாம் ஜெர்மனி. எனக்கு தேவையான வாய்ப்பு நீ செஞ்சு கொடுத்துக்கோ ரஷ்யா அப்படின்னு சொல்லி ஜெர்மனி போட்டு கொடுத்துச்சு. அதை உடச்சிட்டாங்க உக்ரைன்காரன். ஸோ அதுதான் ஜெர்மனிக்கு பெரிய அளவிலான கோபம். இங்கே ரஷ்யா இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரீஸால் எரிவாயு தேவைகளை நிறைவேற்ற முடியாது. அவங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இது ரஷ்யா தான். ஸோ ரஷ்யாவினுடைய புட்டினுடைய காலத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த ரஷ்யாவையும் ஆக்குப்பை பண்ணுறதுக்கான வேலையை தான் இந்த நேட்டோ நாடுகள் துடிப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தொடர்ச்சியாக உறுப்பு நாடுகள் எல்லாத்தையும் நேட்டோவில் அங்கம் வைங்க, ரஷ்யாவினுடைய காலம் முடிய போகுதுன்னு சொல்லி 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 அமெரிக்கா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமாரோகா அப்படிங்கிற ஒரு இடம், அது வந்து குர்ஸ்க் ரீஜியனில் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே உக்ரைன் வீரர்கள் ரஷ்யர்கள்ட்ட சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அதில் 24 உக்ரைனிய வீரர்கள் சரணடைஞ்சிருக்காங்க. ஸோ ரஷ்யா சைடில் இருந்தும் வீரர்கள் சரணடைஞ்சிருக்காங்க, உக்ரைன் சைடில் இருந்தும் வீரர்கள் சரணடைஞ்சிருக்காங்க. இந்த சரணடைஞ்சிருக்கக்கூடிய வீரர்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சீஸ் ஃபயராக கூட ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியை ரஷ்யா பயன்படுத்த நினைத்திருக்கலாம். ஏன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போர் தொடுத்திருக்கிறதுங்கிறது ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போது உக்ரைனால் இந்த சூரியகாந்தி எண்ணெய்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து கோதுமை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தடையாக இருக்கிறதுனால அமெரிக்காவிலையும் சரி இந்தியா வரைக்கும் இந்த கோதுமையினுடைய பாதிப்பு அப்படிங்கிறதும் சரி இறக்குமதியும் சரி பெரிய அளவிலான சிக்கலுக்கு உள்ளாயிருக்கு. இதை கூடிய விரைவில் தீர்க்கணும் அப்படின்னு உலகின் பல்வேறு நாடுகள் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையிலையும் இந்த சீஸ் ஃபயர் டீல் வந்து வணிகம் வர்த்தகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தியும் இந்த சீஸ் ஃபயர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இழப்புங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்குது. இதை ஏற்படுத்தினது அமெரிக்காங்கிற வல்லரசுங்கிற வார்த்தையை சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா உண்மையை தானே சொல்ல முடியும், பொய் எப்படி பேசுகிறது? என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.